ஹலோ ஆல் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் யூடியூப் சேனல் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஜியோக்ரஃபியில் யூனிட் செவன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இந்த யூனிட்டில் செவன் யூனிட் செவன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேப்பிங் ஸ்கில்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் மேப்பிங் பற்றி ஒவ்வொரு லெசன் வரும் சிக்ஸ்த் செவன்த் எயித் நைன்த்தோட பார்த்திங்கன்னா அந்த மேப்பிங் ஸ்கில் அப்படின்ற அந்த லெசன் மேப்பிங் பற்றி வந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராது நான் டென்த்துலலாம் பார்த்தீங்கன்னா மேப்பிங் சம்மந்தமாக இருக்குது சும்மா லைட்டாக அங்கே தான் நோட்ஸ் மாதிரி இருக்கும் அது இப்போ மேப்பிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான் அதில் இருக்கும் சர்வேயிங் அப்படின்னா வந்து ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் மெஷர்மெண்ட் ஆஃப் அ லேண்ட் ஏரியா ஒரு லேண்ட் ஏரியாவோட மெஷர்மெண்ட் மூலமாக அந்த மெஷர்மெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா சர்வேயிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க சர்வே எடுக்கிறது சர்வேயர் அதெல்லாம் சொல்லிட்டு கவர்மெண்ட்லாம் நிறையா போஸ்டிங்லேயே இருப்பாங்க அடுத்தது மேப் ஆஸ் அ டூல் மேப் அப்படின்னா என்னென்னா பேசிக் டூல் ஆஃப் ஜியோக்ராஃபர் ஜியாகிரஃபரோட பேசிக் டூல் தான் இது என்ன பண்ணுதுன்னா ஏர்த் சர்ஃபேஸை வந்து கிளியராக இலஸ்ட்ரேட் பண்ணுது அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ட்ராயிங்ஸ் வேர்ட்ஸ் சிம்பிள்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும் இந்த மேப் ஃபார்ம் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டீச்சிங் ஜியாகிரஃபி இது வந்து லொக்கேஷன் கைடாக இந்த மேப்பை சொல்லலாம் கேட்டோகிராஃபர் அப்படின்றவங்க யாருன்னா அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணுவாங்க இன்டர்பிரேட் ஜியாகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்பிரேட் பண்ணி ஒரு க்ரியேட் மேப் கிரியேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி சார்ட்ஸு எதுக்காகனா பொலிட்டிக்கல் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறவங்க தான் வந்து கேட்டோகிராஃபர் அப்படின்வாங்க மேப் அண்ட் கேட்டோகிராஃபி மேப்லாம் வந்து மேஜராக வந்து ஏரியா ட்ராயிங்ஸாக தான் இருக்கும் அதே மாதிரி மினியேச்சர் இமேஜாக இருக்கும் த்ரீ டைமென்ஷனில் இருக்க ஏர்த் சர்ஃபேஸில் வந்து ஒரு பேப்பர் இல்லாட்டி கிளாத் இல்லாட்டி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொண்டு வரதான் பார்த்தீங்கன்னா இந்த மேப் அப்படின்றது மேப் அப்படின்றது வந்து மெயினாக வந்து ஸ்கேல் அண்ட் டைரக்ஷன் கூட தான் வந்து வரையப்படுறதா இருக்கும் மேப் வந்து மேப் ஹேவ் லெஜெண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் த இப்போ வந்து லெஜண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த சிம்பிள் கலர்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக லெஜெண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மேப் இருக்குன்னா அதில் ஒரு சிம்பிள் ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டார் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல அதான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க ஆர்ட் ஆஃப் மே மேப் மேப்பிங் அப்படின்ற அந்த கலை பேர் என்னென்னா கேட்டோகிராஃபி அப்படின்வாங்க

அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கம்ப்ரைஸ் பண்ணி இங்கேருந்து இது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ ஸ்கேல் அப்படின்றது என்னென்னா ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் அந்த மேப்லேருந்து வர ஆக்சுவல் டிஸ்டன்ஸும் கிரவுண்ட்லேருந்து இருந்து வர ஆக்சுவல் டிஸ்டன்ஸும் ஒன்றா வச்சு கணக்குறது தான் இப்போ வந்து ஒரு மேப்போட எட்ஜில் பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜ் இருக்குன்னா அதை வந்து சர்ஃபேஸ் நம்ம வந்து இமேஜ் பண்ணிக்கணும் அப்போ அந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த இடம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து த்ரீ மெத்தர்ட்ஸில் இருக்கும் ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் அதுக்கப்புறம் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறது ஆர்எஃப் லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல் மெத்தட்னு பிரிக்கிறாங்க அப்போ ஸ்டேட்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னா என்ன அது டிஸ்கிரைப் பண்ணது என்னென்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேப் டிஸ்டன்ஸ் டு த கிரவுண்டு கிரவுண்டு டிஸ்டன்ஸ்லேருந்து மேப் டிஸ்டன்ஸை வந்து வேர்டில் மென்ஷன் பண்ணுது எக்ஸாம்பிள் ஒன் சென்டிமீட்டர்லேருந்து டென் வந்து கொடுக்குறாங்க அப்போ ஒன் சென்டிமீட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா டென் கிலோமீட்டரை வந்து குறிக்குது அதுப்போ ஒன் சிஎம் அப்படின்றது டென் கேஎம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து ஆர்எஃப் ப்ரப்போஷன் ஆர் அ ரேஷியோ ஆஃப் மேப் டிஸ்டன்ஸ் டு த க்ரவுண்ட் மேப் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்ஷன் அப்படின்றாங்க இதை வந்து எப்படின்னா ஒன் பை ஒன் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் பை ஒன் லேக்னு சொல்லிவிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒன் இஸ் டு ஒன் லேக் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் யூனிட் ஆஃப் மேப் வந்து ஒன் லேக்கை ரெப்ரஸன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சேம் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து இன்ச் அண்ட் சென்டிமீட்டரில் இதோட யூனிட் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கும் லீனியர் மெஷர்மெண்ட்டில் ஆர்எஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேப்பில் உள்ள டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்டில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர்எஃப் ஃபேக்டர் அப்படின்றது அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க லீனியர் ஆர் கிராஃபிக்கல் ஸ்கேல் அப்படின்றது வந்து ஒரு லீனியர் ஸ்கேல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் இதை வந்து டிவைடட் இன்ட்டு ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க கீழே இருக்கிற பிக்சராக தான் வந்து லீனியர் பிரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லிட்டு அது மார்க்கிங்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவல் கிரவுண்ட்லேருந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதுன்னு சொல்லிட்டு டேரெக்ட் மெஷர்மெண்ட்டாக அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோன்னு சொல்லிட்டு மேப்பில் மெஷர் பண்ணியிருப்பாங்க கிராஃபிக்கல் ஸ்கேல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அதான் அது ஒரு மேப்பில் என்னென்ன இருக்கோ அதை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் அடுத்த டேரக்ஷன் எப்பொழுதுமே மேப்போட டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஓரியன்டாக தான் வந்து இருக்கும் இப்போ வந்து நார்த் டேரெக்ஷன் இருக்குன்னா அந்த ஆர போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ ஃபோர் கார்டினல் டேரக்ஷன் பார்க்கும்போது மெயின் டைரக்ஷன் இப்போ நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெய்ட் வந்து வெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர் மெயின் கார்டினல் டேரெக்ஷன்ஸாக இருக்கும் இன்டர்மீடியேட் டேரெக்ஷன் ஒன்று இருக்குது அது எப்படின்னா நார்த்து வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் அந்த நடுவில் நடுவில் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட் அப்படின்வாங்க ஆரோ வந்து எப்படியும் நார்த்தை பத்து தான் வந்து இருக்கும் இப்போ நிமோனிக் டிவைஸ் அப்படின்றது வந்து மெமரி டெக்னிக்ன்றாங்க இது வந்து கார்டினல் டேரெக்ஷனை வந்து ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு இது அதோட ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டை வந்து ஞாபகப்படுறதுக்கான ஒரு நிமோனிக் டெக்னிக் மெமரி டெக்னிக் வந்து சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை க்ரிட் சிஸ்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டிட்யூட் அண்டு லாங்கிட்யூட வந்து டிஃபைன் பண்ணுது லொக்கேஷன் மூலமாக இப்போ இது பார்த்திங்கன்னா ஆட்டி லாட்டிட்யூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் லாங்கிட்யூட் வரும் ஃபுல்லாக வந்து க்ரிடு கிரிட் இருக்கும்ல இந்த மாதிரி கிரிட்ஸ்க்கே எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துக்காம பாருங்கள் ஆஸ்திரேலியாவை சுற்றி இந்த கிரிடு மாதிரி இருக்குல்ல அப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் நார்மலாகவே ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா கிரிட்டு போட்டு வரைவாங்க ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ கிரிட் மூலமாக என்ன பண்ணுவானா இந்த எட்ஜ் வந்து இந்த எட்ஜுக்கு இப்படி வளைஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வரைகிறதுக்கான எக்ஸா யூஸ்ஃபுல்லாக வந்து இது வந்து இருக்கும் லேட்டிட்யூட் லாங்கிட்யூட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா டிகிரி மினிட் அண்ட் செகண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியாவோடைய மெயின் லேண்ட் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா எயிட் டிகிரி ஃபோர் நார்த்திட்யூட் லாட்டிட்டியூட்டில் தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் நார்த் லாட்டிட்யூட்டில் இருக்குது அதுலேருந்து சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் ஈஸ்ட்லேருந்து நைன்ட்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸ்ட் லாங்கிடியூட்டில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்போ டிகிரி அப்படின்றது வந்து டிகிரியில் சிம்பிளில் கொடுத்துக்காங்க அந்த டேஷ் மாதிரி இருக்கிற மேலே அதை வந்து மினிட் அப்போ எயிட் டிகிரி ஃபோர் மினிட் லேட்டிட்யூட்டில் வந்து இருக்குது ப்ரொஜெக்ஷன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா வே ஆஃப் ஷோயிங் பெரிக்கல் ஷேப் ஒரு இரத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் பேப்பரில் மென்ஷன் பண்ணி எல்லாேருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஒன்ஸ் ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது அதான் வந்து ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஃபுல் அந்த ஃபுல் எர்த்த வந்து நம்ம பார்க்க முடியாது அப்போ அதோட ப்ரோ அதோட கம்ப் காம்பேக்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா குளோ அந்த குளோபு ஃபுல்லாக ஒரு பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னப்ப ஃப்ளாட் சர்ஃபேஸாக வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் நெட்வொர்க் ஆஃப் லாங் லாங்கிடியூட் நாட் லாட்டிட்யூட்டை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைன் சர்ஃபேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதா வந்து மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றாங்க அப்போ இந்த மேப் ப்ரொஜெக்ஷன் வந்து ரெவன்யூ டு மெயின்டைன் த ஷேப் ஏரியா அண்ட் டேரக்ஷனை பொறுத்து தான் இதை வந்து ட்ரா பண்ணுறாங்க இது ஃபுல்லாக அந்த இது கொடுத்துருக்காங்க கிரிட்டு ரெஃப்ரென்ஸுக்கு த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது இதில் ப்ரொஜெக்ஷனில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் அ சிலிண்டர் ஒரு சிலிண்டரை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா சென்டராக பிரித்து ஃப்ளாட்டாக வந்து பண்ணுறாங்க அப்போ இந்த ஃப்ளாட்டை வந்து அப்படியே மடக்கணும்னா ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு வரும் ப்ரொஜெக்ஷன் ஆன் அ சர்ஃபேஸ் ஆஃப் அ கோன் கோன் அப்படின்றது ஃபஸ்ட் ரெண்டாவது பிக்சரை பாருங்கள் கோன் கீழே இருக்குது அதை என்ன பண்ணுறாங்கன்னா சென்டரில் இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா அது நடுவில் வெட்டி ஓப்பன் பண்ணும்போது அந்த இடம் எப்படி ஆகுதுன்னா ஃபுல்லாக ஒரு குவாட்ரன் குவாட்ரன் மாதிரி இருக்கும் ஃப்ளவர் குவாட்டர் சைஸ் மாதிரி வந்து அது இருக்கும் அடுத்தது வந்து ஓரோகிராஃபிக் அப்படின்றாங்க அப்போ ப்ரொஜெக்ஷன் டேரெக்ட்லி ஆன் டூ ஃப்ளாட் சர்ஃபேஸ் கோல்டு பிளானர் ஆர் ஜெனித்தல் ஆர் அசிமுத்தால் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கீழே பாருங்கள் பெர்ஸ்பெக்டிவில் வந்து இப்போ குளோப் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சென்டராக பிரித்து அப்படி பண்ணியிருக்காங்க இந்த சைடில் மூணாவது வந்து அசிமுத்தால் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்தது லெஜண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு மேப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து ரைட் கார்னரில் வந்து லெஃப்ட்டில் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேப் பற்றினா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து லெஜெண்ட் கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்போம் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் மேப்பில் யூஸ் பண்ணுவோம் அதை ஆல்ரெடி இன்டர்நேஷனலாக அப்ரூவ் வாங்கி இந்தந்த நாடு வந்து இந்தந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவலுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது ஒரு இந்தியா மேப் இருக்குது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து பேடி கல்டிவேஷன் நடக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டாரோ ஒரு ரவுண்டோ கலராக கொடுக்கும்போது அது என்னென்னு கீழே ஒரு பாக்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க அதை தான் வந்து லெஜெண்ட் அப்படின்வாங்க அந்த மென்ஷன் பண்ணுற சிம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் சிம்பிள் அப்படின்னுவாங்க டோப்போகிராஃபிக் மேப் கண்டைன்ஸ் வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சுல் ஃபீச்சர்ஸ் வச்சு இருக்கும் இதை வந்து எப்படி ஃபுல்லாக ஒரு மேப்பே வந்து சின்னது அதில் எப்படி எல்லா ப்ளேஸஸும் எழுத முடியாது ஃபுல் லென்த்தில் அதனால என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த சிம்பிள்னா என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க அதான் வந்து இது வந்து த்ரீ டைப்ஸில் கொடுக்குறாங்க பாயிண்ட் சிம்பிள் பில்டிங்கு டிப்பிங் டேங்க்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் பெக்கான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க அப்போ லைன் அப்படின்னா ரயில்வேஸ் கொடுத்துருந்தா லைனு ரோடு பவர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க ஏரியா சிம்பிள் அப்படின்றப்ப கல்டிவேட்டபிள் லேண்டு பாண்டு ஆர்கேடு வைன் யார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஆக்சுவல் ஷேப் ஆஃப் ஏர்த் வந்து டேர்ம் டஸ் ஜியாய்டு ஷேப் அப்படின்வாங்க இது வந்து ஓப்ளைட் ஸ்பிராய்டு அப்படின்றாங்க இந்த ஓபிளைட் ஸ்பிராய்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜி ஜியாய்டு ஷேப்பை வந்து சொல்கிறது அசிமுதால் போலார் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து எங்கே இருக்குன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ளாக்ல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளூ கலரில் இருக்க தான் பார்த்தீங்கன்னா அது நார்த் அமெரிக்கா வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் யூஎன் ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் நைன்டி டிகிரி வெஸ்ட் பாயிண்டிங் டுவோர்ட்ஸ் இப்போ இந்த இந்த இடத்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் வந்து அந்த மேப்பில் வந்துடலாம் அவங்களோட ஃப்ளாகில் வந்து இருக்கு ஃபாலோவிங் இயரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன் ஒன் எயிட்டி டிகிரி ஈஸ்ட் லைங் வந்து மிடில் ஆஃப் த பெசிஃபிக் ஓஷனில் இருக்கும் பாயிண்டிங் அப்வர்ட்ஸ் த மேப் என்ட் சிக்ஸ்டி டிகிரிஸில் வந்து எண்ட் ஆகிடும் சவுத் லாட்டிடியூட்டில் அப்படின்னா என்ன அண்டார்டிகா வந்து அதில் அப்பியர் ஆகலை அப்படின்றது வந்து அதில் கொடுத்துருக்காங்க கலர் கோடு என்னென்ன கலர் கோட் அப்படின்னா ப்ரௌன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு ஏர்த் ஃபீச்சர்ஸ் எக்ஸாம்பிள் காண்டோர் லைன்ஸு எரோடட் ஏரியாஸ் ராக்கு சாண்டு டியூன்ஸு செகண்டரி கிராவல் ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனில் கொடுத்துருப்பாங்க லைட் ப்ளூ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேனல் கோஸ்டல் ஏரியாஸ் ரிவர்ஸ் மா மார்ஷியஸ் ஸ்வாம்பு பாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூவில் டார்க் ப்ளூ அப்படின்றப்போ வாட்டர் வேஸ் மூலமாக வந்து டார்க் ப்ளூவில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது க்ரீன் அப்படின்றப்ப வெஜிடேட்டிவ் வெஜிடேஷன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற கூடிய கல்டிவேட் பண்ணுற லேண்ட் அடுத்தது கோல்ஃப் கோர்ஸு கேம் ரிசர்வ் பவுண்ட்ரிஸ் ஆர்கேட்ஸ் இதுக்கெலாம் வந்து இந்த கலர் கொடுக்கலாம் அடுத்தது வந்து பிளாக் அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆனால் ரோடு ட்ராக்கு ரயில்வேஸு பில்டிங் பிரிட்ஜ் சிமெட்ரிஸ் அதுக்கப்புறம் டவர் டேம் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா விண்டு பம்ப்பு பவர் லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் லைன் கொடுத்துருப்பாங்க ரெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்டினல் அண்டு மெயின் ரோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் மெரெயின் லைட் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க பிங்க் அப்படின்றது வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கன்வென்ஷனல் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எது இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணுங்க ஃபோர்ட்டுக்கு சர்ச்சுக்கு பகோடா கிரேவியார்ட் மாஸ் அதுக்கப்புறம் டெம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் ரெஸ்ட் ஹவுஸு சர்க்கியூட் ஹவுஸு இன்செப்ஷன் இன்செப்ஷன் இன்ஸ்பெக்ஷன் பங்களா அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ப்ராட்கேஜு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரை ரிவர் கேனலு ட்ரை ஸ்டீம்மு பெரியல் ரிவர்ஸ்னால் என்ன ட்ரை ஸ்டீம் எப்படி ப்ளூ கலர் பிளாக் கலரு ஆரோட்ரோம் பெர்மினட் ஹட்டு டெம்பரேட் ஹட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக கொடுத்துருக்காங்க சர்வே அப்படின்னா என்னென்னா இது வந்து ரெக்கார்ட் கலெக்ஷன்னு பார்த்தோம் டன் டு மெஷர் ஆங்கிள் டேரக்ஷன் ஏரியா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அ பிளேஸ் யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக பண்ணுறது தான் வந்து சர்வே அப்படின்வாங்க அப்போ சர்வேயிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது வந்து ஃபீல்டி ஃபீல்ட் டேட்டோட ப்ரிப்பரை மேப் பிரிப்ரேஷனுக்காக அப்டெயின் பண்ணுற டேட்டாஸாக வந்து இருக்கும் அடுத்து ஜியாகிரஃபர்ஸ் மே யூஸ் செயின் ப்ரிஸ்மிக் காம்பஸ் கிறிஸ்மாட்டிக் காம்பஸ் பிளேன் டேபிள் டம்பி லெவல் அப்னை லெவல் கிளினோமீட்டர் ரேடியோ லைட் டோட்டல் ஸ்டேஷன் ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ஆட்டிடியூட் அதே மாதிரி ஆட்டிடியூட் ஹைட்டு அதுக்கப்புறம் பொசிஷன் இந்த ஏரியாவோட பொசிஷன் இதெல்லாம் கண் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஜியோக்ராஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க மாடர்ன் சர்வே டூல்ஸ்லாம் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஜியோக்ராஃபர்ஸ் மேப் மேக்கிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிணய லெவல் அதுதான் இது கிறிஸ்மேட்டிக் காம்பஸ்ஸு அதுக்கப்புறம் கீழே டம்பி லெவலு கிலோனோமீட்டர் கண்டர் செயின் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஏர்லி ஹிஸ்டரி ஆஃப் சர்வேஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா எஜிப்தில் வந்து சர்வேயர்ஸ் வந்து வேர் கால் ரோப் ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எகிப்தில் ஏன்னா அவங்க வந்து ரோப்பை வச்சு அந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க கீழே இருக்க பிக்சர் கொடுத்துருக்காங்க ரிமோட் சென்சிங் ரிமோட் சென்சிங்னால் என்னென்னா அப்சர்வேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஏர்த்தி ஆப்ஜெக்ட் வித் அவுட் டச்சிங் தேம் ஒரு ஃபுல்லாக புதையுண்டு கிடக்கிற ஒரு பொருளை வந்து ஏர்த்துக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம கையில் தொடாமல் வெறும் அப்சர்வேஷன் மெஷர்மெண்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்றாங்க ரிமோட் அப்படின்னா ஃபார்வே சென்சிங் அப்படின்னா அப்சர்விங் ரொம்ப தூரத்தில் இருந்து அதை நான் அப்சர்வ் பண்ணுறேன் அது கையில் கூட தொடல் அப்படின்றப்போ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது வந்து வருது ரிமோட் சென்சிங் அப்படின்னா அக்யூரிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் யூஸிங் எ டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வச்சு வி ஆப்ரேட் த்ரீ சென்சரி ஆர்கன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றை வந்து தொடாமல் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஸ்மெல் பண்ணி அடுத்தது வந்து காதலை கேட்டு அப்படின்றப்ப சென்சரி ஆர்கன்ஸ் வந்து மூணு கொடுத்துருக்காங்க இங்கே ரிமோட் சென்சிங் அப்படின்றது வந்து லாங் ஹிஸ்டரியில் இருக்குது டேட்டிங் பேக் ஆஃப் யூஸிங் ஆஃப் கேமராஸ் கேரியட் பை எப்படி பண்ணாங்கன்னா பலூன்ஸ் அண்ட் பீஜின்ஸ் மூலமாக வந்து எயிட் அண்ட் நைன்த் சென்ச்சுரியில் பண்ணாங்க அப்போ டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா ஏர் பாம் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் சேட்டலைட் ரிமோட் சென்சிங்லாம் வந்து டெவலப் ஆச்சு அடுத்தது ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது ஒரு டெக்னிக்கு அப்டைனிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பிளேசஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபினோமினால் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் டேக்கன் யூஸிங் எ கேமராஸ் மவுண்டட் ஆன் ஃப்ளையிங் பேர்ட்ஸ் பலூன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அதுக்கப்புறம் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஒன்றும் இல்லை ஒரு ட்ரோன் ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் பலூன் பேர்டு அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கொடுத்து அதோடய காலில் கட்டி இல்லாட்டி உடம்புல கட்டி ஃபுல்லாக இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அது மூலமாக ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா டென் டு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் ஃபிக்ஸட் ஹைட்டில் வந்து இருக்கும் இது அடுத்தது வந்து லோ லேயிங் அதாவது கொஞ்சம் தூரத்தில் தான் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால அடுத்து ஈச் ஃபோட்டோ வந்து ஸ்லைட் ஓவர்லேப் ஆஃப் த ஏரியா வந்து இருக்கும் அதே மாதிரி மொசாகக் பிக்சர்ஸ்லாம் வச்சு எக்ஸ்க்ளூடிங் ஓவர்லாப்பிங் ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு மொசாயக் மூலமாக ஸ்டெரோஸ்கோபிக் த்ரீ டி இமேஜ் வந்து ஸ்டீரியோஸ்கோபிக் த்ரீ டி இமேஜ் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க இதில் இப்போ டூஇனோவில் பாருங்கள் ஃபிலிக்ஸ் நடார் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு ஃபோட்டோகிராஃபர் ஜேர்னலிஸ்ட்டு நாவலிஸ்ட்டு அதே மாதிரி பலூனிஸ்ட்டு எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி பண்ணவர் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி எடுக்கப்பட்டது இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் லைட்னிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா வந்து ஒர்க்கிங் ஆனர் கேட்டகோம்ஸ் பேரிஸில் அரௌண்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி த்ரீ எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ பார்த்தீங்கன்னா நேடார் அ ஹியூஜ் சிக்ஸ்டி தௌசண்ட் மீட்டர் க்யூப் பலூனை வந்து பில்ட் பண்ணி அதை வந்து லீ ஜெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு த ஜெயிண்ட் அப்படின்னு அப்போ அந்த பலூன் மூலமாக கேமராஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மேலேருந்து அந்த ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஏர்பான் ஃபோட்டோகிராஃபிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பெர்சென்ட் ஓவர்லாப் இருந்துச்சுன்னா அந்த போர்ஷனை பார்த்திங்கன்னா ஓவர்லாப் போர்ஷன் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரிட்ஜெட் லைன் மூலமாக பார்த்திங்கன்னா அது லேட்டரில் இப்போ வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்படின்றப்ப டேரக்டாக வந்து அப்போ மேலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துல அப்படின்றப்ப ஓவர்லா போர்ஷன் போர்ஷன் பார்த்திங்கன்னா இதோட ஆட் ஆகிட்டே வர மாதிரி ஃபுல்லாக அது கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சாக வந்து எடுக்கிறதுக்கு தான் இது ஏர்பான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றாங்க ஏரியல் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி டெக்னோ வேர்ல்டில் கொடுத்துருக்குது அப்போ காம்போனன்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் எனர்ஜி சோர்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்துருக்கணும் ஒரு டார்கெட் இருக்கணும் அதே சென்சார் வேணும் அதுக்கு அடுத்தது சேட்டிலைட் ரிமோட் சென்சிங் அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா அபவுட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு ஏரியா ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் ஆர்பிட்டிங் த ஏர்த் ஏர்த்தை சுற்றிட்டு இருக்க ஆர்ட்டிஃபிஷியல் சேட்டிலட் மூலமாக இந்த ஃபோட்டோஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது வந்து சேட்டிலைட் ரிமோட் சென்சிங் அப்படின்றாங்க அப்போ சேட்டிலைட் வந்து இமேஜினரி வந்து என்னன்னு சொல்லுதுன்னா டிஜிட்டலி டிரான்ஸ்மிட்டட் இமேஜ் ஆஃப் சேட்டிலைட் சேட்டிலைட் மூலமாக டிஜிட்டலாக ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இமேஜஸ் தான் வந்து சாட்டிலைட் இமேஜினரி அப்படின்றாங்க குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம் ஜிஎன்எஸ்எஸ் சாட்டிலைட் சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்து இதுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கலாம் சாட்டிலைட் சென்சிங் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி சேட்டிலைட் மூலமாக மேலே இருக்க ஃபோட்டோ அது ஏரியல் வந்து இது ஹை காஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டேக் டென் இயர்ஸ் டு பிளான் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் டெஸ்ட் அண்ட் லான்ச் சேட்டிலைட்க்கு ஏரியல் அப்படின்றது வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் ஷார்ட் பீரியட்லேயே வந்து இருக்கும் எக்கனாமிக்கலாக இருக்கும் சேட்டிலைட் கலெக்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா என்ன ஷார்ட் ஸ்பேன் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான டேட்டாஸ் வந்து இது வந்து க கிடைக்கும் இது மூலமாக அதே ஏரியல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது மோர் டைமாக இருக்கும் டு கேப்சர் ஏரியா அப்படின்றப்போ ஒரு இடத்துலேருந்து பறந்து பறந்து சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இந்த ஏர்க்ராஃப்ட் அலோஸ் குளபல் குளோபல் கன்வர்ச் அண்ட் தஸ் நாட் ரெக்வயர் பெர்மிஷன் பெர்மிஷன் தேவையில்லை இதுக்கு குளோபல் கன்வ கவரேஜ் கூட தான் வரும் இது பார்த்திங்கன்னா கவர் ஸ்மால் ஏரியா தான் நீட்ஸ் பெர்மிஷன் ஃபார் அத்தாரிட்டிஸ்கிட்டருந்து பெர்மிஷன் வரை தான் கொஞ்சம் கொஞ்சம் இடமாக தான் வந்து கவர் பண்ணும் சேட்டிலைட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மேலே பாருங்கள் அந்த ஏர்போனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் கேமராள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரேஞ்ச்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெதர் தஸ் நாட் அஃபெக்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் சேட்டில சேட்டிலைட்டை வந்து வெதர் வந்து அஃபெக்ட் பண்ணாது இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அடுத்தது இஸ் டிஜிட்டலாக இருக்கும் அது வந்து ஆனலாக் ரெக்கார்டாக வந்து இருக்கும் சாஃப்ட்வேர் ஃபார் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும் ஆஃப்டர் அப்டெயின் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் நோ ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒன்ஸ் ஃபோட்டோகிராஃப் அப்டெயின் ஆகிடுச்சுன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இதில் பண்ண முடியாது டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்றது வந்து ஒரு மெயினான ஒன்றாக இருக்குது ப்ரமோட் சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு சேட்டலைட் சிஸ்டம் கனெக்டட் வித் ஸ்மால் எலக்ட்ரிக்கல் ரிசீவர் ஒரு ட்ராக்கர் வந்து இருக்கும் இதுக்குன்னா டு லொக்கேட் மானிட்டர் ட்ராக் ஆஃப் ஒரு யூசரோட வெஹிக்கிளை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இது வந்து ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்றது வந்து இருக்கும் ஜிஎன்எஸ்எஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ராக்கிங் ஒரு மேப்பிங் வெஹிக்கிள்ஸு ஷிப்பு ஏர்க்ராஃப்டெலாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க குரூப் ஆஃப் சேட்டிலைட்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒர்க்கிங் வித் அ நெட்ஒர்க் ஆஃப் கிரவுண்டு ஸ்டேஷனோட ஒர்க் பண்ணி கிரவுண்டுனால் கண்ட்ரோல் அங்கே வந்து ஸ்பேஸ் இங்கே வந்து கண்ட்ரோல் ப்ரொவைட் லொக்கேஷன் டேட்டாக கொடுக்குது இது ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்றது ரிசீவர் அப்படின்றது வந்து யூசர் செக்மெண்ட் கன்வெர்ட் சேட்டலைட் சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி என்னான்னா லொக்கேஷன் ஸ்பீட் அண்ட் டைமாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா யூரப் கலிலியோ யுஎஸ்ஏ நேஸ்டார் க்ளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் ரஷ்யா கோ குளோபல் நயா இது வந்து நேவிகேஷன் நயா ஸ்பூட்னிக் ஒவாயா சிஸ்டமோ அப்படின்றது வந்து ஜிஎல்ஓஎன்ஏஎஸ்எஸ் அதுக்கான விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க சைனாவில் வந்து பெய்டோ நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இந்தியாவில் வந்து ஐஆர்என்எஸ்எஸ் நவாய்க் அது சிஸ்டமாக வந்து இருக்குது அடுத்தது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஜிபிஇஎஸ் பற்றி பார்க்கலாம் இது வந்து வெஹிக்கிள்ஸு ஸ்மார்ட் ஃபோன்ஸு எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது இது வந்து ஒரு இடத்துல நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டுபிடிக்கிறது ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ணுங்க அப்படின்வாங்க அப்போ ஜிபிஎஸ் அப்படின்றது வந்து யூஎஸ் இம்ப்ளிமெண்டேஷனாக வேர்ல்டுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க கரண்ட்லி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஜிஎன்எஸ்எஸ் வந்து கிரியேட்டட் பை இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஜிஎன்எஸ்எஸ் வந்து யார் கிரியேட் பண்ணாங்கன்னா யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஓடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்துச்சு நேஸ்டார் அப்படின்றது வந்து நேவிகேஷன் சேட்டலைட் டைமிங் அண்ட் ரீஜிங் நெட்ஒர்க் வந்து நெட்ஒர்க் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் யூஎஸ் சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ணுது சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் வந்து ஸ்பேஸ் ஃப்ளை ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிட்ட இந்த அர்த் சர்ஃபேஸில் வந்து அபவ்வில வந்து இருக்குது இது ஈச் ஒன் சர்க்கிள்ஸ் த பிளானட் ட்வைஸ் இன் அ டே ப்ரொவைட் கண்டினியூஸ் அண்ட் வேர்ல்டு ஒய் கவரேஜ் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளானட்டை ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி சுற்றி வருது என்னென்ன இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணுமோ கேதர் பண்ணுக்குது அடுத்தது ஜிபிஎஸ் ரிசீவர்ஸ் அப்படின்றது வந்து ஷே ஆல் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் இருந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா செலுலா ஃபோன் சைஸ்லலாம் ம மோஸ்ட்லியாக வந்து இருக்கும் ஹேண்ட் ஹெல்டாக இருக்கும் இது வந்து இன்ஸ்டால்டு இன் ஷிப்ஸு அதுக்கப்புறமேட்டு பிளான் பிளெயின்ஸு ட்ரக்ஸ் அண்ட் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ்லாம் அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் உடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளைன்சஸும் டெக்னாலஜியை இன்வால்வ் பண்ணுற எல்லா அப்ளைன்ஸும் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ் வாட்ச்சு அடுத்தது புல் புல்ட்ரோசர்ஸு ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் ஏடிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து இருக்கும் அடுத்தது வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் ஜிபிஎஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அக்யூரேட் ட்ரான்ஸ்போர்ட் டேட்டா வந்து தான் டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பார்க்கறது இது வந்து மிலிட்ரி சர்ச்சஸ் அதே மாதிரி வார் ரெஸ்கியூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் ஜிபிஎஸ் அப்படின்றது வந்து ஆக்சிடென்ட் அப்போது ரெஸ்கியூ அப்போ வந்து ஒரிஜினலி இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி டெலிவர் பண்ணுற மாதிரி எமர்ஜென்சி சர்வீசஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகும் அடுத்தது வெதர் ஃபோர்காஸ்டிங் எர்த் குவைக் மானிட்டரிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றாங்க அடுத்தது ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஜிஐஎஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டூலாக இருக்குது மேனேஜிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணதை வந்து மேனேஜ் பண்ணுது த்ரூ ரிமோட் சென்சிங் மூலமாக ஜிபிஎஸ் அப்படின்றது வந்து வெவ்வேறு அதே மாதிரி அந்த ரிமோட் சென்சிங் மூலமாக ஜிபிஎஸ் அண்ட் அதர் சோர்ஸஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுது ஜிஐஎஸ் அப்படின்ட்டு அப்போ ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அண்ட் கிராஃபிக்கல் டேட்டா அண்ட் பர்சனல் இதோட காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஐஎஸ் ஒரு ஹார்ட்வேர் ஆகட்டும் சாஃப்ட்வேர் ஆகட்டும் ஒரு ஜியாகிரபிக்கல் டேட்டா அண்ட் ஒரு பர்சனாலிட்டோட இல்லை காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஜிஐஎஸ் அப்படின்றாங்க இது வந்து பர்டிகுல் ஏரியா ஃபேக்ட் இன் ஆர்டர் டு அரேஞ்ச்மெண்ட்டோட வர்றது வந்து ஜிஐஎஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரீஆர்கனை ரெக ரெகனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸ்க்கு மேலே தான் யாருன்னா வால்டோ டாப்லர் அண்ட் ரோகர் டேமல்சன் கெனடாவை சேர்ந்தவர் ப்ரேம் எக்ஸாம்பிள் ஃபார் இம்போர்ட்டிங் ஜிஐஎஸ் ஃபார் பப்ளிக் வெல்ஃபேர்னு சொல்லக்கூடிய கூகுள் மேப்பு யாகும் மேப்பு அதே மாதிரி கூகுள் எர்த்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஐஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் கீ இன்க்ரீடியன்ட் இஸ் லொக்கேஷன் அப்படின்றாங்க இதோட மெயினே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நோன் பாயிண்ட்லேருந்து ஒரு அன்னோன் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும் மாதிரி ஒரு லொக்கேஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் இப்போ கூகுளில் வந்து இந்த லொக்கேஷன் டைப் பண்ணுறோம்னா உடனே அதுக்கான நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இது வந்து இவ்வளோ கிலோமீட்டர் இப்படி நீங்கள் அரேஞ்ச் போய் அதை போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்போ ஜிஎஸ் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிமூவ் அக்கார்டிங் டு த நீட் சில டேட்டாஸ் வந்து எடுக்கப்படும் எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டலு அதே மாதிரி ஸ்கூலு வாட்டர் பாடிஸு ஏடிஎம்ஸ்லாம் பண்ணுறாங்க இது வந்து கே கம்ப்யூட்டர்ஸ் கேன் க்ரியேட் மேப்பிங் எனி காம்பினேஷன் ஆஃப் டேட்டா வச்சு மூலமாக இது இப்போ இந்த இடத்துலேருந்து காமனாக இப்போ நம்ம லொக்கேஷன் மட்டுமா இல்லை இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக டிஜிட்டல் மூலமாக கண்டுபிடிக்கிறதா பார்த்தீங்கன்னா ஜிஏஎஸ்சில் வருது புவன் அப்படின்றது ஒரு சான்ஸ்கிரிட் ஃபார் எர்த் ஏர்த்தோட இன்னொரு சான்ஸ்கிரிட் வேர்டு தான் பார்த்திங்கன்னா புவன் FREE INTERNET-BASED COMPUTER APPLICATION அப்ளிகேஷன்ன்றாங்க LAUNCHED BY INDIAN SPACE RESEARCH ஆர்கனைசேஷன் ISRO LAUNCH பண்ணுறது வந்து புவன் அப்படின்றது எப்பனா AUGUST 12, 2009 ல பண்ணாங்க, ENABLES VISUALIZATION OF INDIAN REMOTE SENSING IRS ஐஆர்எஸ் அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் images இமேஜஸ் over ஓவர் இயர்ஸ் அகோ இஸ்ரோ செவன் வந்து இந்த இமேஜஸ்லாம் எடுக்குது அதே மாதிரி என்னென்ன சேட்டலைட்டுங்கிறப்ப எதாவது இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா கேட்டோ சாட் ஒன் கேட்டோசாட் டூ இந்த புவன் மூலமாக பார்த்தீங்கன்னா கன இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ஒன் கேன் எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஈவெண்ட்டு இல்லாட்டி நியூஸை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி பை எய்தர் என்டரிங் த நேம்ஸ் ஒரு நேமை போட்டாலே அதை வந்து நிற்கிது அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது எங்கே நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல கலவரம் நடக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு கலவரம்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷன் தெரியல அப்படின்னா அது போட்டால் நடக்கும் அந்த லொக்கேஷன் தெரியும் இல்லாட்டி ஏதோ ஒரு மவுண்டெயின் பீக்கோ என்னமோ உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கான ஒரு பிளேஸாக இருக்கலாம் அதை வந்து லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் மூலமாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுது இந்த புவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஸஸ் ஃபார் சயின்டிஸ்ட்டு அதே மாதிரி பாலிசி மேக்கர் ஜென்ரல் பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க புவன் புவன் அப்படின்றது வந்து இஸ்ரோவோடது ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்துக்கலாம் இன்றைக்கி கிளாஸில் ஃபுல்லாக மேப்பிங் ஸ்கில் பற்றி பார்த்தோம் ப்ரீவியஸ் மேப்பிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ மெஷர் பண்ணணும் இப்படி மெஷர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ட டைட்டில் ஸ்கேலோடு வந்து முடிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நெட்ஒர்க் மூலமாக எப்படி கனெக்ட் பண்ணுற அந்த மேப்பிங்கிறது எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆச்சு அதே மாதிரி ப்ரீவியஸ் இருக்க ஃபுல்லாக டேட்டாஸும் இதில் வந்துருந்துச்சு இந்த சிம்பிள்ஸு எப்படிலாம் பண்ணுறது அதுலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் ஜிபிஎஸ் ஜிஐஎஸ்ஸு ஜிஐ ஜிஎன்எஸ்எஸ்ஸு ரிமோட் சென்சிங் எப்படி இருக்குது அப்போ வந்து எப்படி வந்து இந்த சர்வே அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து அப்போ எப்படி கேரி அவுட் பண்ணாங்க ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது அப்படின்றனால ஒரு பலூன் மூலமாக கேமரா இல்லாட்டி ஒரு பறக்கிற பறவையோட காலில் கேமரா கட்டி அனுப்புறது இது ஃபோட்டோஸ் வந்து டென் செகண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இப்போ ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் வந்து ஓவர்லேப் ஆகும் போது அதை வந்து எஜெக்ட் பண்ணிவிட்டு தேவையான அப்படி கண்டினியூட்டியாக வந்து வர மாதிரி இருக்கும் அப்போ இதோட பெனிஃபிட் என்ன அதோட பெனிஃபிட் என்ன இதோட ஃபெயிலியர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் காஸ்ட் எஃபெக்டிவ் எது அதே மாதிரி காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது எது அப்படின்ற மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருந்தோம் அடுத்தது வந்து ஜிஎன்எஸ்எஸ்னால் என்ன ஜிபிஎஸ்னால் என்ன ஜிஐஎஸ்னால் என்ன அதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது மெயினாக வெவ்வேறு கண்ட்ரீஸோட ஜிஎன்எஸ்எஸ்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்தது வந்து இந்த ஜிஏஎஸ் வந்து எப்போ ரெககனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டு கவர் பண்ணியிருந்தோம் புவன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இன்னைக்கு கிளாஸில் மேப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு நைன்த் ஸ்டாண்டர்டில் ஜியோக்ராஃபி யூனிட் செவனில் உள்ள மேப்பிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்தோம் ஃபுல்லாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட்